ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை அது தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சிக்கன் லெக் பீஸ் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். அதை கடாயில் எடுத்து அடுப்பத்தை வச்சு கடாயில் நான் சிக்கன் லெக் பீஸை வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கிட்டேன். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க. மஞ்சத்தூள் ஒரு ஆன்டிபயாட்டிக். நம்ம சமையலில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதை ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் சிக்கனை நான் வேக வைக்க போகிறேன். எதுக்குன்னா, நம்ம ஒரேடியாக நம்ம ஆயில்லையே நம்ம வேக வச்சோம்னா அது உடம்புக்கும் நல்லது கிடையாதுங்க. நம்ம ஆயில்லையே பண்ணி சாப்பிட்டாலும் அது ஒரு ஹெல்த்தே கிடையாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கடாயில் வேக வச்சு வைக்கும்பொழுது கொஞ்சம் 1/2 வேக்காடு இல்லை 3/4 வேக்காடு வெந்துடும். மிச்சம் ஒரு 1/4 வாசி மட்டும்தான் எண்ணெயில் ஃப்ரை ஆகும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்திருக்கேன். மூடி வச்சோன்னா திறந்து பார்த்தோன்னா பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அது ஒரு 3/4 பதத்துக்கு குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு 1/4 வாசி மட்டும் எண்ணெயில் போட்டு எடுத்தால் போதுங்க. நான் சிக்கனில் சுத்தமாக தண்ணியே ஊற்றலைங்க. சிக்கனில் இருந்த தண்ணியிலேயே தாங்க இது வெந்தது. இடத்துல 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. நம்ம கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கணுங்க. அப்போ தான் ரெண்டுத்துக்குமே ஒரு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அதையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அடுத்தது நமக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கணுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கன் லெக் பீஸை வதக்கும்பொழுது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோம். அதனால் இதுக்கும் பாது போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை சாதாவே ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஏன்னா அடுத்தது நம்ம முட்டை ஊற்ற போகிறோம். முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அடுத்தது நம்ம இதுக்கு தேவையானது 2 முட்டை எடுத்துக்கலாங்க. 4 லெக் பீஸ்க்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த 2 முட்டையுமே அதில் ஊற்றி நல்லா ரொம்ப நேரம் பீட் பண்ணணுங்க. ஒரு 5 நிமிஷமாவது பீட் பண்ணுங்கள். இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. முட்டை மட்டும்தான் நல்லா ஒரு பேஸ்ட் பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம வேக வச்ச லெக் பீஸை எடுத்து இதில் பெரட்டி போடணுங்க. பீஸை எல்லா பக்கமுமே மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் பெரட்டி விட்டால் தான் நல்லா மசாலா அது எல்லாத்துலேயுமே ஊறும். ஏன்னா நம்ம லெக் பீஸில் கீரல் வேற போட்டிருக்கோம். ஸோ அந்த கீரல் வழியாக மிளகாத்தூள் காரம் எல்லாமே உள்ளே போகுங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ண உடனே ரெஃப்ரிஜரேட் பண்ணணுங்க. ஃப்ரிட்ஜில் நம்ம 1 ஹவர் இதை வச்சிடணுங்க. எதுக்கு எதனால் அந்த மாதிரி செய்கிறோன்னா, அந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா அது கூட கிரிப்பாக பிடிச்சிருவோங்க. நம்ம வெளியில் வராது அந்த பேஸ்டெல்லாம். இங்கே பாருங்கள், நான் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லா அதுக்குள்ள ஊறியிருக்கும். ஒரு டைட்டனிங்கும் கொடுக்கோங்க அந்த லெக் பீஸ்க்கு. இப்போ நான் ஓட்ஸ் எடுத்துருக்கேங்க, மசாலா ஓட்ஸ். இதை எதுக்கு போட்டேன்னா, ஒரு KFC சிக்கன் டேஸ்ட்டை கொடுக்கோங்க. அதனால தான் அந்த ஓட்ஸ் போடுறேன். இது மசாலா ஓட்ஸும் போடலாம், சாதா ஓட்ஸும் போடலாங்க. இந்த ஓட்ஸில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச லெக் பீஸை நல்லா பெரட்டி விடணுங்க. ஆனால் 1/5 பெரட்டி விட்டால் போதும். நம்ம எல்லா இடத்துலையுமே பெரட்டணுன்ற அவசியம் இல்லைங்க. எல்லா இடத்துலையுமே இல்லாமல் அங்கங்கே ஓட்ஸ் இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், நான் எண்ணெயில் டீப் ஃப்ரை போட்டு எடுக்கிறேன். ஆனால் நம்ம ஏற்கனவே சிக்கன் லெக் பீஸை நம்ம வதக்கணும் இல்லைங்களா, ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி வதக்காமல் இருந்தால் எப்படியும் ஒரு 1/2 ஹவராவது ஆகுங்க. இன்னும் நிறையா வாட் சிக்கன் லெக் பீஸ் செய்யும்போது எப்படின்னா மேலே மட்டும் வெந்திருக்கோங்க, உள்ளே வேகாது. இப்போ பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான சிக்கன் லெக் பீஸ் பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக ரெடியாக இருக்குது. நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வதக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க வெச்சு ஃப்ரை பண்ணால் போதுங்க. ஆயிலில் ஆயிலும் ரொம்ப பிடிக்காது. உடம்புக்கு நிறைய ஆயில் சேர்த்தாலும் நல்லதும் இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போது கிறிஸ்பியான சிக்கன் லெக் பீஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களுமே கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.